ஹலோ டு ஆல். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம்னா, இந்த 2019 நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பற்றி தான் பேச போறோம். அதாவது இந்த 2019 நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கடந்து வந்திருப்போம். வாங்க கொஞ்சம் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். இந்த 2019 தாங்க இந்தியன் மாடர்ன் ஹிஸ்டரியோட ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஜனவரியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆஸ்திரேலியா போயிட்டு டெஸ்ட் சீரீஸ், ஒன் டே சீரீஸ் அது அவங்க முன்னே தோக்கடிச்சிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க மண்ணில் போயிட்டு நம்ம டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணுறதாலும் சரி, ஒன் டே சீரீஸ் வின் பண்ணுறதாலும் சரி, இது எல்லாமே விராட் கோலியோட கேப்டன்சியால். பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா புல்வாமா அட்டாக், இந்த புல்வாமா அட்டாக்ல வந்து 40 சோல்ஜர்ஸ் அதாவது சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் திறந்து போனாங்க. இதுக்கு எல்லாமே மூல காரணமாக இருந்த பாகிஸ்தானோட ஜெய்ஸ் இ முகமது அவங்களோட குரூப் தான் இந்த எக்ஸ்போஷன் நடந்த காரணம். அதே மாதத்தில் இந்தியா வந்து ஒரு பதிலடி கொடுத்தாங்க, அதுக்கு போய்த்தா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபைட் ஜெட்டஸ் வந்து அதாவது பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு அவங்களோட மேஜர் டெரரிஸ்ட் ஜெய்ஸ் இ முகமதோட கேம்பை அட்டாக் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மேஜர் ஏர்ஃபோர்ஸ் விங் கமாண்டர் அபிநந்தன் வந்து பாகிஸ்தான் கமாண்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டார். அவர் மாட்டி 60 மணி நேரம் பாகிஸ்தான் கமாண்டர்ஸ் கிட்ட கஸ்டடியாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சமாதான நிலைக்கு வந்தப்புறம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அபிநந்தனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து மார்ச்சில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மார்ச்சில் வந்து இந்தியா வந்து ஸ்பேஸ் பவரில் வந்து 4வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு 3 இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா. அடுத்தது ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து சைனீஸோட ஷார்ட் வீடியோ ஆப், அதாவது என்ன ஆப்னா டிக்டாக் வந்து பேன் பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னா இந்தியா வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் பேர் என்னென்னா மேரா. மேரானா ஒன்றும் இல்லை, மலேரியா எலிமினேஷன் ரிசர்ச் அலையன்ஸ். இந்த ரிசர்ச் எதுக்குன்னா மலேரியா வந்து டோட்டலாக எலிமினேட் பண்ணுறது தான். இந்த ரிசர்ச் பை 2030க்குள்ளே கம்ப்ளீட் ஆகி முடியும்னு பேசிக்கிறாங்க. அடுத்தடுத்து ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ், நிறைய சோகமான ஈவெண்ட்ஸும் நடந்திருக்கு. என்னென்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வேர்ல்ட் கப் டீமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்து இந்தியா வந்து 23rd ஏஷியன் கேம்ஸில் வந்து 4th பிளேஸ் அடித்தாங்க வித் 17 கோல்டு மெடல்ஸில். நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் ஃபீஃபாவில் பார்த்தீங்கன்னா 100th ரேங்கிங்கில் இருக்காங்க. அடுத்து என்னென்னா ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு மிகப்பெரிய மேசிவான பாம் பிளாஸ்ட், அந்த பாம் பிளாஸ்டால் இதுவரை ஒரு 300 பேர் செத்துருப்பாங்க. அந்த பாம் பிளாஸ்ட் எங்கெல்லாம் அணிச்சு பார்த்தீங்கன்னா சர்ச்சஸில், அப்புறம் மிகப்பெரிய 5-star ஹோட்டல்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா மேல பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி மறுபடியும் செகண்ட் கன்சிக்யூட்டிவாக இந்த நம்ம நாட்டுக்கு 15th பிரைம் மினிஸ்டராக பதவியேற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக நிர்மலா சீதாராமன் வந்து பதவியேற்கிறாங்க. அடுத்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சிஎம் ஆகிறாரு. அடுத்தது ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் ப்ரொடெஸ்ட். என்னடா ஹாங்காங் ப்ரொடெஸ்ட்னா சைனாக்கும் ஹாங்காங்கும் நடக்கிற ப்ரொடெஸ்ட் தாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் இப்போ நேற்று நடக்கிறது இல்லை, இந்த ப்ரொடெஸ்ட் வந்து 19th century அதாவது பிரிட்டிஷ் ரூல் பண்ண காலத்துலேருந்தே இந்த ப்ரொடெஸ்ட் போயிட்டுருக்கு. இந்த ப்ரொடெஸ்ட் எதுக்குன்னா சாதாரண வெறும் டீ தூள் தாங்க காரணம். இதுவரை நம்ம ஜான்வரிலேருந்து ஜூன் வரை நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அதாவது ஈவெண்ட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இது வந்து வெறும் part 1 தான். நம்ம வந்து part 2 வந்து ஜூன்லேருந்து அதாவது ஜூலைலேருந்து டிசம்பர் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதுவரை பார்த்த ஈவெண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சு நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஹரிஷ் குட்டி, சைனிங் ஆஃப் யுவர், சியர்ஸ், லவ் யூ ஆல்.